நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை அளித்த புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் போலீசார் நடிகையிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கும் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு தனது வழக்கறிஞர்களுடன் வந்த நடிகை சீமான் மீது அளித்த புகாரை வாபஸ் பெறுவதாக கூறி எழுத்துப்பூர்வமான கடிதத்தை அளித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை, யாருடைய வற்புறுத்தலினாலும் வாபஸ் பெறவில்லை, சீமானிடம் பேசிவிட்டு வழக்கை வாபஸ் பெற்றதாக குறிப்பிட்டார். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணா, ஓகே ஃபைன், இது வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸு. நான் விட்ரா பண்ணிட்டு நான் இப்போ பெங்களூர் கிளம்புறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணலாம் இல்லை. சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் சட்ட பேசினேன். ஸோ விட்ரா பண்ணிட்டேன். சீமான் சூப்பர் என்றும், அவருக்கு தமிழ்நாட்டில் முழு பவர் உள்ளதால் அவர் முன்பு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறினார். சீமான் இஸ் சூப்பர். அவர் தான் வந்து, அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்குது தமிழ்நாட்டில். நான் சொன்னே சொல்லுங்க, பிகாஸ் அவர் முன்னாடி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. தமது தோல்வியை ஒத்துக்கொண்டு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன், ஓகே. சீமான் எப்பவுமே நல்லா இருக்கட்டும், சீமான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தான் சீமானிடம் காசு வாங்கவில்லை என்றும், சீமானின் குரல்தான் தமிழகத்தில் ஓங்கி ஒலிக்கிறது, அது ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும் என்றும் நடிகை தெரிவித்தார். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான் அவர்கள் தான் ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ பரவாயில்ல. அதாவது நான் வந்து ஏதோ ஒரு எதிரினா வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். சரி, நான் வாழ்ந்த ஒரு பர்சன் தானே. திட்டினாரு, ரெண்டு லக்ஷ்மிங்க வேணான்னாரு, நிறைய வார்த்தைகள் சொன்னார். நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். எனக்கு எதுவும் ஹர்ட் இல்லை. நானே அதான் அவர்கிட்ட சொன்னேன், இது என்னோட எப்பிட்டோம், இதுக்கு மேலே நல்லா ஒன்றும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ குட், எல்லாம் நல்லபடியாக ஆகட்டும், அவர் நல்லா இருக்கட்டும்,